மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 பை கால் வருது. கிரீன் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட் முடிகிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி ஒரு 2 o'clock போல செல் கால் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த செல் காலோட மொமெண்டம் அப்படியே நல்லா டவுன் சைடு இறங்கி 3:30 செல்லிங் மூமெண்ட்ல க்ளோசிங் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்கே ஒரு நல்ல கேப் அப். அந்த கேப் அப்புக்கு அப்புறம் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலான்னு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து சிக்னல் மாதிரி ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி டேயில் ஒரு தேர்ஸ்டே மார்க்கெட் மார்ச் 21ல் நம்ம கிடைச்ச ஃபஸ்ட்டு கால் இந்த பை கால் தான். இது மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லே நமக்கு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. கால் ஜென்ரேட் ஆனது 46,849, அதாவது அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்குது, கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. இந்த சார்ட்டில் ஒவ்வொரு தடவை அந்த கேண்டிஸ்டிக்கோட பிரேக் அவுட் நடக்கும்போது அது எப்போ நடக்குதோ அந்த சமயத்தில் நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு லைவாகவே கால் ஜென்ரேட் ஆகும். அந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரிஸ் அதை யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ நமக்கு 8:49 கிடச்ச கால் 9:67 ஒரு 100 பாயிண்ட் மேலே இருக்க ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. 9:15 வந்தது 9:20 டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.